1964 ஜூன் 12 அன்னைக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அது ஆல்கட்ராஸ் ஜெயிலேருந்து ஒரு 3 குற்றவாளி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் வந்து அப்படியே பதறாங்க, என்னது ஆல்கட்ராஸ் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டானா, என்னடா அப்படி ஒரு ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆல்கட்ராஸ் ஜெயில்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெயில். அது 1930 வந்து புதுப்பிச்சாங்க, 1934 இருந்து செயல்பாடு இருக்கு. ஸோ உள்நாட்டு யூஎஸில் இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க உள்நாட்டு போரில் நடந்த குற்றவாளிகளை தூக்கிட்டு போயிட்டு, ஒரு முக்கியமானது குற்றவாளி தப்பிக்கக்கூடாது அப்படின்றது குற்றவாளியை தூக்கிட்டு போயிட்டு தீவில் இருக்க அந்த ஆல்கட்ராஸ் ஜெயிலில் போயிட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஆல்கட்ராஸ் ஜெயிலோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீவு ஃபுல்லாக தீவு, கடல், அப்புறம் பசிபிக் ஓஷன், நடுவில் வந்து ஒரு பெரிய ஜெயில். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபுல்லாக காம்பவுண்டு, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ரவுண்ட்ஸில் இருக்க ஸ்குவாடு. ஸோ இப்படி வந்து 24 மணி நேரமும் ரொம்ப பரபரப்பு இருக்கக்கூடிய ஜெயிலிருந்து எப்படி இவனுக்கு 3 பேர் தப்பிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சான் ஃப்ரான்சிஸில் இருக்க எல்லா மொத்த அதிகாரியுமே வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க. சரி, அப்படி என்ன தான் நடந்தது, அந்த ஜெயிலில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பாசிட்டிவ் பிசினஸ், நான் அபிஷேக், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, நம்ம கதையை முதல்லேருந்து பார்ப்போம். 1930 அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையை வந்து புதுப்பிக்கிறாங்க. ஸோ புதுப்பிச்சுட்டு 1934 யூஎஸில் நடக்கிற அந்த உள்நாட்டு போர், அந்த சின்ன சின்ன சண்டைங்க இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நடக்கிற குற்றவாளி முக்கியமான இவங்களாம் விட்டால் தப்பிச்சிடணுங்க அப்படின்ற குற்றவாளியில் தீவாளியில் தூக்கிட்டு போயிட்டு சான் ஃப்ரான்சிஸில் இருக்கக்கூடிய அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் போடுறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் அந்த சிறைச்சாலை வந்து எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது ஒரு 3 பேர் வந்து போடுறாங்க. ஸோ அப்படி 3 பேர் போடும்போது ஆங்கிலின் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை போடுறாங்க, அடுத்து ஃப்ராங்க்லின் மாரிஸ் அப்படின்ற ஒருத்தரை போடுறாங்க. அதுலேருந்து முக்கியமாக இந்த ஃப்ராங்க்லின் மாரிஸுக்கு வந்து ரொம்பவே ஐக்யூ டெஸ்ட் அதிகமாக இருந்ததுனால டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவரை வந்து ரொம்பவே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அதை தாண்டி இந்த ஃப்ராங்க்லின் மாரிஸுக்கு வந்து அந்த ஐக்யூ டெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால இவரையும் அந்த ஆங்கிலின் பிரதர்ஸ் அந்த 3 பேரையும் வந்து ரொம்பவே அதிகமாக கண்காணிச்சிட்டே இருந்தாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் விட்டாலே அப்படி தப்பிச்சுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஜெயிலில் வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த 3 பேர் வந்து பிளான் போடுறாங்க, எப்படி இந்த ஜெயிலை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 3 பேர் ஜெயிலை விட்டு வெளியே போனாங்கன்னு, அந்த 3 பேர் இவங்க தான். ஸோ எப்படி வெளியே போகிறாங்க அப்படின்றதான் கதையே. ஸோ இந்த 3 பேர் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க இருக்க தளத்தில் அந்த சிறைச்சாலை, 3 சிறைச்சாலை வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த மேல் தளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சில சிறைச்சாலை இருக்குது, ஆனால் அங்கே வந்து ஆளான மட்டும் இல்லை. சரிங்களா, என்னாவது பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து இந்த அதிகாரி வந்து ஷிஃப்ட்டு மாறுவாங்க, அதாவது இவர் போயிட்டு இன்னொரு அதிகாரி வருவார். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணியும், அதுவும் இல்லாமல் நைட் டைமில் கொஞ்சம் நேரம் மியூசிக் போடுவாங்க, அந்த டைம் யூஸ் பண்ணியும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேல்தளத்துக்கு வந்து மேலே தொலைப்பட ஆரம்பித்தாங்க. அது எப்போ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் அவங்க இருக்க செல்லை வந்து காற்று வர்றதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு ஒரு சின்ன வென்டிலேட்டர், அதை வந்து அவங்க வந்து ட்ரில்லர் மூலமாக வந்து தொலைப்பட ஆரம்பித்தாங்க. ட்ரில்லர் எப்படி கிடச்சிது பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே அந்த குப்பையை அள்ளுறதுக்காக அந்த வேக்யூம் மோட்டர் அதை வச்சுக்கிட்டு, அண்ட் தென் வந்து ஸ்பூன் வச்சுக்கிட்டு அந்த சாப்பிட கொடுப்பாங்க, ஸ்பூனு, சின்ன சின்ன சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அது புளிப்பு சரிங்களா யூஸ் பண்ணி ஒரு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து தொலை போட்டிருக்காங்க. சைடாக தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது எப்போ சவுண்டு கேட்கும் அப்படின்னும் போது முன்னாடி சொன்ன மாதிரி மியூசிக் அங்கே வந்து ஓடும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாள் நைட்டுமே வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு தொலை போட்டிருக்காங்க. அது போகிறதுக்காக தொலை போட்டுட்டு ஒரு ஆள் போடுற மாதிரி தொலை போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை மறைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டு மாதிரி எடுத்து வச்சு ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்து மறைச்சிடுறாங்க. ஸோ இவங்க ஒரு பிளான் போட்டு டெய்லி நைட் பிளான் போட்டு ஒர்க் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுறாங்க. 3 பேருமே வந்து மேலே போயிட்டு அங்கே டெய்லி நைட் உட்காந்து வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஸோ பிளான் போட்டு எப்படிலாம் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சைடாக 90 ஷிஃப்ட் வரும்போது அதை மேலே போகிறாங்க அதெல்லாம் ஓகே அந்த சவுண்டு வரும்போது. ஸோ அதை தாண்டி வந்து நீ நைட்டு ஃபுல்லாக அங்கே மேலே பிளான் போட்டுக்கும்போது கீழே இறப்பா அப்படின்னும் போது, ஸோ இவங்க வந்து தூங்குற மாதிரி இவங்களோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோப்பு, அந்த ஸ்பாஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணி முகம் மாதிரி யூஸ் பண்ணி அதை அங்கே பெட்டில் வந்து வச்சுடுறாங்க. வச்சுட்டு போர் எடுத்து தூக்கி போட்டுறாங்க. எல்லா அதிகாரியுமே வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க, அதுவும் இல்லாமல் அது ஒரு தூக்குறோம் டைம் இல்லையா, ஸோ அதனால எல்லாருமே வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 12 அன்றைக்கி எல்லோரும் மேலே வந்து வெளியே போயிடலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லோரும் மேல்தளத்துக்கு வந்துடுறாங்க. மேல்தளத்துக்கு வந்துட்டோடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேல்தளத்துக்கு அந்த ஸ்குவாட்ஸை தாண்டி அந்த காம்பவுண்டை தாண்டி வெளியே வரணும், வெளியே வந்தோடனே கடல்,
கடலுக்குள்ளே சோராக இருக்குது. ஸோ கடலை தாண்டி போனால் அந்த சிட்டிக்குள்ள போலீஸ் தப்பிக்கணும். ஸோ அது எல்லாமே ஓவர் நைட் ஒரே நைட்டில் வந்து முடிக்கணும். ஸோ கொஞ்சம் தப்பிட்டாலும் பெரிய பிரச்சனை, விடிஞ்சிட்டாலும் பெரிய பிரச்சனை. ஸோ அதை தாண்டி நம்ம ஜூன் 12 அன்றைக்கி மேலே வந்துட்டாங்க. மேலே வந்துட்ட உடனே அங்கே வந்து ஒரு லைட் இருக்கும் இல்லையா, கடலுக்குள்ளே யாராவது போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. ஸோ அது வந்து அந்த வாட்ச் லைட் வந்து, ஸோ அங்கே வந்து வாட்ச் லைட் படாத ஒரு ஹிடனான பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சி அந்த வழியாக வந்து காம்பவுண்ட்லாம் எகிரி குச்சி அந்த ஸ்குவாட்லாம் தாண்டி ஒரு கடலில் வந்து குதிக்கிறாங்க. கடலுக்குள்ளே குதிச்சு நீந்தி போகிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது தாண்டி கடலையும் தாண்டி வந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ ஓவர் நைட்டில் தப்பிச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து செலுக்குலேருந்து வெளியே வராததுனால என்னடா அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கும்போது எல்லாத்தையும் வச்சுட்டு தப்பிச்சு போயிடறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பி அவனோட உறவினர்களை செக் பண்ணதாக இருக்கட்டும், அவன் அவங்க வந்து முன்னாடி வந்து எந்த ஒரு விதத்தை ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், டீட்டெயில்டாக அந்த மூணு அக்யூஸ்டை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து அந்த ரொம்ப ரொம்ப வருஷமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டே இருக்குது. கடைசி வரைக்குமே வந்து இந்த கேஸ் வந்து முடிக்க முடியல. ஸோ நிறைய வந்து இவங்க தப்பிச்சுக்கு போனதுக்கான ரீசன் எவிடன்ஸ் இருக்குமா, ஸோ இவங்க வந்து கடலை மாட்டி இறந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கடல்லேருந்து தப்பிச்சு போய் அங்கே தப்பிச்சு போனதுக்கான எவிடன்ஸுமே இருக்குது. ஸோ அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1964 வந்து இவங்க மூணு பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே ரொம்ப வருஷம் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயும் வந்து கடைசியாக இவங்க இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் இல்லை. ஒருபடியாக June 12, 1964 அன்றைக்கி அந்த மூணு குற்றவாளியுமே வந்து தப்பிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கே. அந்த மூணு குற்றவாளி கூடவே நாலாவது ஒரு குற்றவாளி ஆலன் வெஸ்க் அப்படின்ற ஒருத்தவங்களும் தப்பிக்கிறதா இருந்தாங்க. ஸோ அந்த மூணு பேர் பிளான் போட்டாங்கன்னா இல்லையா, அது கூடவே நாலு பேருமே வந்து பிளான் போட்டிருப்பாங்க. அந்த நாலாவது நபர் வந்து அந்த துளையிலேருந்து மேல் தளத்துக்கு வர்றதுக்கு வந்து டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த மூணு பேருமே வந்து தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த ஓவர் நைட்டுக்குள்ளே தப்பிக்கணும், அதனால் டைம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து அவர் மாட்டிக்கிட்டதுனால அவர் பிடிச்சி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் தான் பிளானை போட்டோம், ஸோ இந்த பிளானை வச்சு தான் அவங்க வந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தப்பிச்சினாலும் ரொம்ப வருஷமாக கேஸ் வந்து போனாலுமே வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்கிறதுனால சாத்தியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷம் எங்கேயுமே வந்து அவங்க தென்படல அப்படின்றதுனால இவங்க வந்து கடலில் மாட்டி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு 53 வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் வருது, இதுமாதிரி நாங்கள் இத்தனை பேர் தப்பிச்சோம், இதில் இத்தனை பேர் உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து போலீஸ்க்கு வருது. ஸோ இதை தாண்டி வந்து அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பிக்க முடியாத ஜெயிலில் வந்து போட்டோம் அப்படின்றதுனால, ஸோ கிரெடிட் சொன்ன இல்லையா, அது அவ்வளோ பெரிய ஜெயிலேருந்து நான் தப்பிச்சேன்டா அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலுமே இந்த கைதை வச்சு பார்க்கும்போது தப்பிச்சு போனவங்களோட கைதாக இருந்தாலுமே போலீஸ் வந்து ரொம்பவே மறுக்கிறாங்க, இல்லை இதை வச்சு நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. ஸோ இருந்தாலுமே அந்த குற்றவாளிகள் வந்து அங்கங்கே அவங்களோட எவிடன்ஸ் வந்து வச்சிடுறாங்க, நாங்கள் உயிரோட தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்பவே ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.